ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்நீர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செரிமான பிரச்சனையாக இருக்கட்டும், மலச்சிக்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், இது வந்து கண்டிப்பாக இருக்காது. தண்ணீர் குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும். இதில் 3 லிட்டர் தண்ணீராகவும் 1/2 லிட்டர் வந்துட்டு பழங்கள் காய்கறிகள் ஜூஸ் அந்த மாதிரியாகவும் குடிக்கணும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வெந்நீரை காலை மதியம் இரவு சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை வந்து இன்ச் பை இன்ச்சாக குறையிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஒருத்தர் வந்து நாள் முழுக்க தண்ணீரே வந்து குடிக்காமல் இருக்காங்க, இல்லை குறைஞ்ச அளவு தண்ணீர் குடிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும்னா கண் எரிச்சல் இருக்கும், தலைவலி, தொண்டை வறட்சி இருக்கும், இந்த மாதிரி நீர்ச்சத்து குறைபாடு வந்து இருக்கும். சில பேருக்கு டீஹைட்ரேஷன்னால தலை சுற்றுற பிரச்சனைலாம் கூட இருக்கும். இப்போது வெந்நீர் வந்து எப்படி குடிக்கணும், அதோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதும் 2 டம்ளர் வந்து வெந்நீர் வந்து குடிக்கணும். நம்மளால 2 டம்ளர் வெந்நீர் குடிக்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் 1 டம்ளராவது வந்து குடிக்கணும். அதிகாலை 7 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நம்மளோட பெருங்குடல் சொல்வோம்ல, அந்த பெருங்குடல் வந்து முழுசாக ஆக்டிவாக இருக்குமா, வெந்நீர் வந்து அப்போ குடிக்கிறப்போ செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்குமா. செகண்ட் வந்து என்னென்னா ரத்த ஓட்டம் வந்து சீராகும். மூணாவதாக என்னென்னா மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். 4வது டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது முகப்பொரு பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருக்கவங்க வெந்நீர் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வயிறு வந்து சுத்தமாகும். வெந்நீர் வந்து நார்மலாக குடிக்கிறதுனாலே வயிறு சுத்தமாகும், வயிறு சுத்தமாக இருக்கிறதுனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வரவே செய்யாது. லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது தீமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெந்நீர் வந்து நாள் முழுக்க நம்ம வந்து குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கிட்னியில் வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தும், இதனால் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அளவாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.